ஹலோ, வணக்கம் மலர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருப்பத்தூர் ரோட்ல கீழே இருந்த ஊர்ல சந்தை போட்டிருந்தாங்க. நாங்கள் அந்த வழியாக வரையில வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால நாம வாங்கிட்டு வந்தோம். அதை உங்களுக்கும் நாங்கள் ஷேர் பண்றோம். வாங்க, நம்ம அதுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கீரை வகைகள். கீரையில வந்து நான் மணத்தக்காளி கீரை வாங்கியிருக்கேன். இது வந்து குடல் புண்ணை ஆக்கும். அடுத்து முருங்கைக்கீரை வாங்கியிருக்கேன். இதில் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு இரும்பு சத்து அதிகமாக தேவைப்படும், அதனால் நான் முருங்கைக்கீரை வாங்கியிருக்கேன். இது வந்து பெரியவங்களுக்கு, ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு கோவக்காய்ங்கிறது நல்லது, நல்ல ஒரு மருந்து, அதனால் அது வாங்கியிருக்கேன். அடுத்து பிள்ளைங்களுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து முக்கியமானதே, தவிர்க்க முடியாது, அதனால் வெண்டைக்காய் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இஞ்சா இருக்குன்னு பாருங்கள். அடுத்து சின்ன வெங்காயம், உடம்புக்கு குளிர்ச்சி. அதிகமாக நம்ம மேக்ஸிமம் வந்து சின்ன வெங்காயம் பயன்படுத்துகிறோம், நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. அடுத்து தேங்காய், தேங்காய் வந்து நம்ம குடல் புண்ணை ஆற்றும். குழம்பு எல்லாம் கிரேவி, கூட்டு, பொரியல் எல்லாத்துக்கும் போட்டோம்னா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், அதனால் தேங்காய் வாங்கியிருக்கேன். ஒன்று 10 ரூபாங்க. இது வந்து நார் சத்து உள்ள புடலங்காய் வாங்கியிருக்கோம். சின்ன பிள்ளைங்களுக்கு இதில் பச்சியும் போட்டு கொடுக்கலாம். இதோட முட்டையை ஊற்றி அது ஒரு பொரியலாக பண்ணி கொடுத்தோம்னா பிள்ளைங்க கிட்ஸ் வந்து வேணாம்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இஞ்சி வாங்கியிருக்கேன். இஞ்சி டீ போட்டுக்கலாம், நம்ம இஞ்சி பேஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டே, பார்த்தாலே நம்மளுக்கு பயங்கரமாக ஒன்று இது பண்ணுன்னா அது இதுதான் மாங்காய். மாங்காயில் பச்சடி பண்ணலாம், வீட்டில் உப்பு மிளகா பொடி போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கேபேஜ் முட்டைக்கோஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம், அடுத்து பீன்ஸ் வாங்கியிருக்கேன். முள்ளங்கி வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் முள்ளங்கி வாங்கியிருக்கேன். கத்திரிக்காயும் அப்படித்தான், அதுவும் தவிர்க்க முடியாதது, அதனால் கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். உருளைக்கிழங்கு இதில் வந்து பிள்ளைங்களுக்கு வறுவல் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் அது பேபி போட்டோட்டோ வாங்கியிருக்கேன். இது வந்து பச்சை மொச்சை வாங்கியிருக்கோம், 40 ரூபாயாங்க. சரி, தவிர்க்க முடியாததுனால நான் அந்த இது வாங்கியிருக்கேன். நாட்டு மொச்சை பாருங்க. சரி உறவுகளே, நீங்களும் இதே மாதிரி பாருங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், அடுத்து கருவேக்கிழங்கு. இது கருவாடு போட்டு வைக்கலாம், நம்ம மசியல் பண்ணலாம். மசியல் பண்ணால் நல்லாயிருக்கும். புளி ஊற்றி இதெல்லாம் வச்சு மசியல் பண்ணோம்னா ஒரு கருணக்கிழங்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அப்புறம் முருங்கைக்காய் சொல்லிட்டேனா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்கினது. ரேட் சொல்கிறேன் பாருங்கள். இது கீரை, இந்த கீரை 10 ரூபா, இதுவும் 10 ரூபா, இது 10 ரூபா. கோவக்காய் வந்து 20 ரூபா, இது வந்து 10 ரூபா, இது வந்து 15 ரூபாங்க. 10 ரூபாய்க்கு வாங்கினது போக இப்போ 15 ரூபா ஆயிடுச்சு. சின்ன வெங்காயம் 30 ரூபாங்க ஒரு கிலோ. வெண்டிக்காய் வந்து 1/2 கிலோ வந்து 20 ரூபா. மொச்சை வந்து 40. உருளைக்கிழங்கு வந்து 1 கிலோ 30 ரூபாங்க. கத்தரிக்காய் அன்னைக்கு ரேட்டு ஓவருங்க, 30 ரூபா 1/2 கிலோ. இதுவும் 1/4 கிலோ வந்து 15 ரூபாங்க. இது முதல்லாம் 10 ரூபாய்க்கு நிறையா பார்ப்பாங்க, இப்போ பாருங்கள் 20 ரூபாயா. மனசே ஆறுங்க, என்ன பண்ணுறது, சரி வாங்கி ஆகணுமே. அப்புறம் பெரிய வெங்காயம் 20 ரூபாங்க. முட்டைக்கோஸும் 20 ரூபா. ஆஹா, நான் சொல்ல மாதிரி நானும் என் தங்கச்சியும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு கோஸ் வந்து 30 ரூபா, அதை நாங்கள் பார்த்து ஷேர் பண்ணிக்கிட்டோம், அதனால் இது 15 ரூபா. ஹாய் மலர்களே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ மலர்களே.